அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய உங்களுடைய இந்த மூன்றாவதுடைய நாள் ரமலான் ஒன்று கூடலிலே இந்த உலகத்திலே மனிதன் அனுபவிக்கின்ற இயற்கைகள் எத்தனையோ இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காற்று, மழை, சந்திரன், சூரியன், ஆறு, இப்படி நிறைய அடுக்கிட்டு போகலாம். உண்மையிலேயே மனித சமுதாயம் இந்த இயற்கைகளை அனுபவிப்பதிலே ரொம்ப இன்பம் காணக்கூடியவர்களாகவும், சில வேளைகளிலே சுயநலம் மிக்கவர்களாகவும் இருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் பஸ்ஸிலே ஏறி பயணம் செய்கின்றீர்கள், அந்த பேருந்திலே நீங்கள் செல்லுகின்ற போது ஜன்னல் ஓரத்திலே இருக்கக்கூடிய கண்ணாடியைத்தான் எல்லோரும் தேர்ந்தெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். விண்டோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டை தான் எல்லோரும் தேர்ந்தெடுப்பார்கள். அது என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது சகோதரர்களே. ஆகாய விமானத்திலே மனிதன் பயணிக்கிறான், அப்பவும் என்ன கேட்கிறார்கள், எங்களுக்கு விண்டோ சீட் போட்டு தர முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்போ வானத்தில் என்ன பார்க்கிறார்கள், பூமியிலே என்ன பார்க்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே வானத்திலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய இயற்கைகளை மனிதன் பார்ப்பது என்பது அவனுக்கு ஒரு தேவையாக, ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இயற்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் அந்த மனித சமுதாயத்தை அந்த இயற்கையை ரசித்தபடி அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் திருப்ப நினைத்தார்கள் என்பதை சொல்லுவதுதான் என்னுடைய இந்த உரையுடைய இன்றைய தலைப்பாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கக்கூடிய இந்த ஹதீஸை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிக்கக்கூடிய ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கிறார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபா அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி. இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும், பிறக்கக்கூடிய எல்லா சிறு பிள்ளைகளும் இயற்கையிலேயே பிறக்கின்றது, இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக அதனை மாற்றுகிறார்கள் என்று, அதனை திருப்பி விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அப்ப இயற்கை மார்க்கம் என்று ஒரு வார்த்தை இருக்குமாக இருந்தால் அதனுடைய மறு அர்த்தம் என்ன? செயற்கை மார்க்கம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயற்கை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற எல்லா மார்க்கங்களும் செயற்கை மார்க்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு இப்போ விளக்கி காட்டுகிறேன். எப்படி என்று சொன்னால், மரியாதைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர
மற்ற எல்லா மார்க்கங்களிலும் இருக்கக்கூடிய இறை கொள்கையை, கடவுள் கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் மனித பிறவிகளாக வந்தவர்களைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்று சொன்னாலும் சரி, போதி மாதவர் என்று சொன்னாலும் சரி, அல்லது வேறு யாருடைய கடவுளுடைய பெயரை சொன்னாலும் சரி, அவர்கள் எல்லோரும் மனித அவதாரங்களைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இப்ப என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த போதி மாதவர் இந்த உலகத்தில் பிறந்த புத்தர் 5000 வருடங்கள், இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 2500 வருடங்கள், வேறு கடவுள்கள் பிறந்து ஒவ்வொரு வருடங்கள். இப்போ உதாரணமாக சாய்பாபா இந்த உலகத்தில் பிறந்து அவர் மரணித்தது எல்லாம் 100 வருடத்துக்குள்ளே முடிந்து விட்டது. இப்ப நம்மளுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எதற்காக இதை இயற்கை மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதுல பெரிய ஒரு ஞானம் இருக்கிறது. இயேசு பிறந்ததன் பின்னால், அவர்களுடைய நம்பிக்கையின்படி சிலுவையிலே அறையப்பட்டதன் பின்னால்தான் அவர் வணங்கப்பட்டார். அப்போ இயேசு இருப்பதற்கு பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. போதி மாதவர் புத்தர் என்று சொல்லுவோம், 2500 வருடம் அவருடைய சரித்திரம் இருக்கிறது. அப்போ 3000 வருடங்களுக்கு வாழ்ந்த மக்கள், முன்னால் வாழ்ந்த மக்கள் யாரை வணங்கினார்கள்? பிறந்த பின்தானே இவர் கடவுள் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் நம்பிக்கையின்படி. முன்னால் வாழ்ந்த வருவர்கள் யாரை வணங்கினார்கள்? இப்ப சாய்பாபா 100 வருடத்துக்கு முன்னாலே இருந்த மக்கள் சாய்பாபாவை இந்த உலகத்திலே எங்கே வணங்கினார்கள்? அவர் வந்து அவர்களுடைய நம்பிக்கையின்படி கடவுள் அவதாரமாக அவர் மாறினார் என்று சொன்ன போதுதான் மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். புட்டபர்த்தியிலே சாய்பாபா அவர்கள் அவருடைய உயிர் போகக்கூடிய நேரத்திலே அந்த வைத்திய சாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சூழாலே நிறைய மக்கள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருந்த ஒரு பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள். என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறான் தெரியுமா அந்த பத்திரிகை ஆசிரியர்? அவரும் ஒரு இந்து சகோதரர் தான். அந்த தலைப்பையும் விட்டிருக்கிறார், கடவுளுக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள். என்ன தலைப்பு? கடவுளுக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள். அப்ப எங்களுடைய கடவுளை காப்பாத்தி தாய் என்று இந்த ஆயிரக்கணக்கான 10,000 மக்கள் அனைவரும் இன்னொரு கடவுளிடத்திலே கையேந்தி கொண்டு நிற்கிறார்கள். இப்ப நம்மளுடைய பாயிண்ட் என்னவென்று சொன்னால், அப்படி ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால், பிறந்த பின்தான் அவர்கள் வணங்கப்பட்டார்களாக இருந்தால், அந்த மார்க்கம் நிச்சயமாக இயற்கை மார்க்கமாக இருக்காது. உலகத்திலே வாழ்ந்த முதல் மனிதர் யாரை வணங்கினாரோ அதுதான் இயற்கை மார்க்கம். இதை நீங்க சிம்பிளாக விளங்கிக் கொள்ளலாம். உலகத்தில் வாழ்ந்த முதல் மனிதர் வணங்கப்பட்டுக் கொண்டிருப்பாராக இருந்தால், ஓரளவுக்காவது அவர்தான் மனித அவதாரமோ என்றாவது யோசிக்கலாம் சகோதரே. அப்படி ஒரு நிலைமை இல்லை. உலகத்தில் வாழ்ந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை முஸ்லிம்கள் குரான் ஏற்றுக்கொள்கிறது, கிறிஸ்தவர்களுடைய வேதநூல் ஏற்றுக்கொள்கிறது, அடுத்ததாக யூதர்களுடைய வேதநூலும் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப சுமார் உலகத்தில் இருக்கக்கூடிய 400 கோடி பேர் அதனை ஒட்டுமொத்தமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தான் பிறந்தார்கள் என்று. இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு நுணுக்கத்தை பாருங்கள். அல்லாஹுத்தாலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இதா அராத அஹதுக்கும் எதிரிபு அஹதன் ஃபல் யஜ்தனிபில் வஜ், உங்களிலே ஒருவர் இன்னொருவரை சில வேளை அடிக்க வேண்டி வந்து விட்டால், அடிக்கக்கூடாது அடிக்க வேண்டி வந்து விட்டால், அவரு அடிப்பவருடைய முகத்தை தவிர்ந்து கொள்ளட்டும், முகத்திலே அடிக்க வேண்டாம். சொல்லிவிட்டு நபியவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபைனல்லாக ஹலக்க ஆதம் அலா சூரத்திஹி, நிச்சயமாக அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அவனுடைய தோற்றத்திலே தான் படைத்திருக்கிறான். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம்லே வருகிறது. அப்ப அவனுடைய தோற்றம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வும் ஆதம் அலை இஸ்லாமும் ஒரே மாதிரி இருந்தார்களான? அவுது பில்லா, லைச கமிதிலிஹி ஷையுன், அல்லாஹ்வுக்கு ஒப்பாக ஒன்றுமே கிடையாது என்று சொல்கிறான்.
அப்ப அவனுடைய தோற்றம் என்றால் என்ன என்று நபி அவர்கள் எதை வைத்து சொன்னார்கள்? சஹாபாக்களும் அதற்கு ஏன் கேள்வி கேட்காமல் இருந்தார்கள்? நாமும் மனிதர் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மனிதர் தான். ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு பயங்கரமான வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்களே. நாங்கள் எப்படி மனிதர்களாக வந்தோம், வயிற்றுக்குள்ளே இருந்து சிசுவாக வளர்ந்து அப்படியே வந்து 9 மாதங்களுக்கு பின்னால் தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளியே வந்து சிறுகுழையாக குழந்தையாக வந்து பால் குடித்து நடந்து தவண்டு எல்லாம் செய்து தான் இப்போ எழுப்பி நிற்கிறோம். அதுதானே உண்மை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி வரவில்லை சகோதரர்களே. யாரையாவது வயிற்றுக்களை இருந்து சிறுகுள்ளையாக வெளியே வந்து பால் குடித்தாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட பால் குடித்தார்கள், போதை பாதவர் கூட பாலை குடித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு நிலைமை இருக்கவில்லை. இப்படியே அல்லாஹு தஆலா தான் நாடியவாறு அவன் விரும்பிய சூரத்திலே தோற்றத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். படைத்து விட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதமே, ஆதமுக்கு மனித மலக்குகளே நீங்கள் சாஷ்டாங்கம் செய்யுங்கள் என்று. அப்ப இந்த பாயிண்ட நீங்க நல்லா விளங்கிக்கிடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தந்தையாக இருந்தாலும் நம்முடைய படைப்புக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்புக்கும் இடையில ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அதனாலதான் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவன் விரும்பிய தோற்றத்திலே படைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், மக்கள் எத்தனையோ கடவுள்களை வணங்கினாலும் கூட அந்த கடவுளுக்கு பிரம்மா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. கர்த்தர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. இறைவன் என்று சொல்கிறார்கள், கடவுள் என்று சொல்கிறார்கள், காட் என்று சொல்கிறார்கள், தெய்வம் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். ஐயன் மாத்தது பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. நீங்கள் எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அவனுக்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்கே பிரச்சனை வருகிறது தெரியுமா சகோதரர்களே? கடவுள்கள் என்று சொல்லுகின்ற போது, தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற போது, கர்த்தர்கள் என்று சொல்லுகின்ற போது, பிரம்மன்கள் என்று சொல்லுகின்ற போது, அல்லாக்கள் நவுதுபில்லா என்று சொல்லுகின்ற போது, காட்ஸ் கடவுள்கள் என்று சொல்கின்ற போதுதான் பிரச்சனையே வருகிறது சகோதரர்களே. அப்ப நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அப்படி கடவுளை படைச்சான், கடவுள்ன்ற ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறான். இப்போ முஸ்லீம்கள் அல்லாத எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், சச்சின் டெண்டுல்கர் உங்க நாட்டு பிளேயரையே சொல்றேன், அவர் 100 அடிக்கிறார், 200 அடிக்கிறார், 300 அடிக்கிறார், இப்படி எல்லாம் பெட்டை காட்டுவார். காட்டிட்டு இப்படி மேல தூக்கி பெட்டை காட்டுறார், பாத்திக்கிறீங்களா? பாத்துப்பீங்க நீங்க. அதே மாதிரி யுவராஜ்சி 6 பாலுக்கு 6 சிக்ஸர் போட்டாரு, 6 சிக்ஸர் போட்டாரு, போட்டு விட்டு இப்படி எல்லாருக்கும் காட்டி விட்டு பெட்டை தூக்கி மேல காட்டினார். ரோஹித் சர்மா 1 டேல ஆகக்கூட ரன்கள் அடிச்சாது, முழுசு நம்ம நாட்டுக்கு எதிராக தான் ரெக்கார்டு, அதை வைங்களேன் சரியா? ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாம் 300 அடிச்சுட்டு 200 அடிச்சுட்டு பெட்டையே மேலே காட்டுகிறார்கள். ரோஜர் ஃபெடரர் டென்னிஸ்ல டேவிஸ் கப்பை எடுத்து மோந்து விட்டு ஏன் மேலே தூக்கி காட்டுகிறார்? என்ன காட்டுகிறார்கள்? யாராவது ஒரு பாமர மனிதனுக்கு அடி விழுகிறது, கடவுள் ஒருத்தன் இருக்கான் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு தான் சொல்லுவார்களே இல்லாமல், கடவுள்கள் பல பேர் இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்வார்கள், ஆண்டவர்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்வார்கள், வைப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயற்கையிலேயே அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான், அங்கே இருக்கிறான் என்பதை எல்லோரும் உலகத்துக்கு காட்டுகிறார்கள் சகோதரர்கள். இதுதான் இயற்கை மார்க்கம். அப்ப பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கையிலேயே அந்த ஸ்டைலிலே தான் பிறக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நபி அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் எவ்வளவு தூரம் உண்மையானது? அப்போ ஒரு சின்ன பிள்ளையை ஒரு சஹாபி அவருடைய வேலைக்கார பிள்ளையை அடித்து விட்டார்கள், அவருக்கு கவலை தாங்க முடியவில்லை. நபியிடத்தில் வாராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த பிள்ளையை நான் அடித்து விட்டேன், இப்போ என் மனசு தாங்க முடியவில்லை, இந்த பிள்ளைக்கு ஏதாவது நான் சொல்யூஷன் செய்யணும். சொல்யூஷன் சொன்னால்
ஏதாவது தீர்வு பெற்று கொடுக்கணும். பிள்ளைய கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ரசூலுல்லா கேட்டாங்க, ஐநல்லா அல்லாஹ் எங்கம்மா ஈக்கிறான்னு கேட்டாங்க. இப்படி தூக்கி காட்டினான் அந்த பொம்பளை. என்ன செஞ்சது சின்ன பிள்ளை, இப்படி தூக்கி காட்டியது. ஃபெடரர் காட்டியது போல, டெண்டுல்கர் காட்டியது போல, ரோஹித் சர்மா காட்டியது போல, இப்படியே தூக்கி காட்டியது. உடனே ரசூலுல்லா சொன்னார்கள், இவள் இயற்கை மார்க்கத்தில் இருக்கிறாள், இவளை நீ என்ன செய்து விடு, உரிமை இட்டு விடு என்று சொன்னார்கள். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் தெரியுமா சகோதரர்களே, அந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது, டெண்டுல்கருக்கு தெரிஞ்சது, யுவராஜுக்கு தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த கால சோனவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இதுதான் ரொம்ப ஒரு கவலையான ஒரு பாயிண்டாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயற்கை மார்க்கம் என்றால் என்ன என்பதை விளங்கியிருப்பீர்கள். அப்போ ஒன்றே குலம், ஒருவரே தேவன், சரிங்களா? அப்போ இது அடுத்த விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், ஒரே இறைவன் தான், அவன் மனித படைப்பாக வந்ததே கிடையாது என்பதை குரான் மாத்திரம் சொல்லவில்லை. கிறிஸ்தவ வேத நூலாகிய பைபிளை நீங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் அதைத்தான் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான். எப்படி சொல்கிறது மாற்குடைய சுவிசேகம்? நீங்க இன்றைக்கு வேண்டாலும் பைபிளில் போய் இன்டர்நெட்டில் போய் தட்டி பாருங்க, பரலோகம் என்று அடிச்சு பைபிள் என்று அடியுங்கள், அடிச்சா வசனம் வருகிறது. என்ன சொல்கிறது? பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற என் பிதா, பிதா என்றால் என்னை அனுப்பின பிதா, அவருடைய சித்தப்படி நடக்கிறவன் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவான் அல்லாமல், என்னை நோக்கி, இயேசுவை நோக்கி கர்த்தா கர்த்தா என்று கூப்பிடுபவன் ஒரு நாளும் போக மாட்டான் என்று அந்த மாற்குடைய சுவிசேகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்கிறார்? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதே கிடையாது. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது கிடையாது. சரி, பகவத்கீதை என்ன சொல்கிறது? மதியீனர் மாறுபாடு இல்லாததும் மேம்பட்டதுமான என்னுடைய பரமாத்மவ ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய், தோன்றுதல் இல்லாத என்னை தோற்றத்தை அடைந்தவர்களாக கருதுகின்றார்கள். இன்னைக்கு நீங்கள் எனக்கு இதை ஒரு இந்து ஒரு குருக்கள், அவர் என்னோட ரொம்ப நெருங்கியவர், அவருக்கு இந்த வசனத்தை அவர் எடுத்து காட்டினார், நான் இதற்கு விளக்கம் கேட்டேன், அப்போது அவர் நீங்கள் சொல்லுகின்ற கடவுள் கொள்கைதான் உண்மை என்று அவர் ஒத்துக்கொண்டார். மதியினர் மாறுபாடு இல்லாததும் மேம்பட்டதுமான என்னுடைய பரமாத்மவ ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய், தோன்றுதல் இல்லாத என்னை தோற்றத்தை அடைந்தவர்களாக கருதுகின்றார்கள். நானோ யோகமலையினால் மூடப்பட்டு யாருக்குமே புலப்படுவது கிடையாது. அர்ஜுனா சென்று விட்டது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது அத்தனையும் நான் அறிவேன். ஆனால் என்னை எவனும் அறிய மாட்டான். எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ அது என்னுடைய மேலான உறைவிடம். அங்கு சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அக்னியும் பிரகாசிப்பதில்லை. இன்றைக்கும் எடுத்து பைபிளில் இந்த வசனத்தை கொடுத்த சாரி பகவத்கீதையில் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது அத்தனையும் வரும் சகோதரர்கள். அப்போ ஒரு கடவுள் என்ற கொள்கையை இயற்கை மார்க்கம் என்பதை அல்லாஹ் குரானிலும் வைத்து விட்டான், பைபிளிலும் வைத்து விட்டான், அடுத்தது என்ன இந்து மத வேத நூலிலும் வைத்து விட்டான். துரதிருஷ்டவசமாக எனக்கு பௌத்த மத வேத நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை. அதை படித்தால் அதிலே உள்ள விஷயங்களையும் நான் பேசலாம் சகோதரர்களே. இப்போதைக்கு இதை நீங்கள் விளங்கிக்கிடுங்க, விளங்கினீங்களா? நீங்கள் இதை ஆரம்பத்துண்ட விளங்கிக்கிடுங்க. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? கடவுளை ஒன்றா ஆக்கிட்டோம்னு சொல்லி சொன்னான், இல்லைன்னா பல பிரச்சனையாக போயிடும், பலதாக போனச்சுன்னு சொன்னான். அடுத்தது நம்முடைய ஆதி தந்தையும் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் உறுதியாக்கிறான். அதனால தான் ஒரு மனிதரை கொண்டு அல்லாஹு தாலா சந்ததியை பிரிக்கினான். இப்போ இன்றைக்கு உலகத்தில் 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 1000 வருஷத்துக்கு முன்னால 300 கோடி, 2000 வருஷத்துக்கு முன்னால 200 கோடி, இப்படி குறைஞ்சி 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 வாங்க. இப்படி கூடுவது என்று சொன்னால், குறைந்து கொண்டு வந்தால் கடைசியில் கணக்குப்படி எத்தனையில் வந்து முடியும்? ஒன்றில் தான் வந்து முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏன் அது 10 முடியாதா என்று கேட்கலாம். 10 தந்தைகள் இருந்து, அவர்களுக்கு 10 மனைவிமார்கள் இருந்து பிள்ளைகள் பிறந்திருந்தால், மனிதர்கள் அந்த பிறப்பாலேயே வைத்தே சண்டை பிடித்துக் கொள்வார்கள்.
நான் முதலாவது தந்தையுடைய மகன், நான் ரெண்டாவது தந்தையுடைய மகன். அப்படி இப்பவே ரெண்டு திருமணம் முடிச்சிருந்தா நான் முதல் மனைவியுடைய மகன், நான் ரெண்டாவது மனைவியுடைய மகன் என்று சண்டை பிடிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி சண்டை பிடித்துக் கொள்வார்கள் சகோதரர்களே. அப்ப அதனால அல்லாஹு தஆலா என்ன நிலைமையை வைக்கிறார் என்று சொன்னால், நீ என்னதான் கலைத்தாலும் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், உங்களுடைய தந்தையும் ஒருவன் தான். சரி, உண்மையிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் தான் பல திருமணங்களை முடிக்க வேண்டும். ஏன்? அப்போதான் உலகத்தில் சனத்தொகை கூடும், சனத்தொகை கூடும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா 10 மனைவிகளை கொடுக்கவில்லை, ஒரு மனைவியை தான் கொடுத்தான். மற்ற நிறைய நபிமார்களுடைய சம்பவங்களை பார்த்தால் பலதார மனங்களை மணந்திருந்தார்கள். இப்போ கேள்வி என்ன, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு மனைவியை கொடுத்தான்? ரெண்டாவது ஒரு கேள்வியை நீங்கள் யோசிங்க, யோசிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் ஒன்று வரும் சகோதரர்களே. அது என்ன பதில்? 10 மனைவி இருந்தால் மனிதர்கள் என்ன செய்வார்கள், நான் மூத்த மனைவிட புள்ள, நான் ரெண்டாவது மனைவிட புள்ள, மூணாவது மனைவிட புள்ள, அங்கே பிரிஞ்சிடுமா இல்லையா? அப்போ கடவுளிலும் பிரியக்கூடாது, மனிதர்கள் சமத்துவத்திலும் பிரியக்கூடாது. இந்த கான்செப்ட்ல இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை சிந்தனைக்கு நீங்க எடுப்பீங்களாக இருந்தால் இது மட்டுமே போதும், பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இந்த இயற்கை மார்க்கத்திலே தான் பிறந்து கொண்டிருக்கிறது, இயற்கை மார்க்கத்திலே தான் பிறக்கிறது. இப்பவும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் சேர்ந்துதான் ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும், ஒரு தாயும் ஒரு தந்தையும் சேர்ந்துதான் பிள்ளையை உருவாக்க முடியும். அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முதலாவதாக நீங்க விளங்கி கொள்ளுங்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த ஹதீஸை பாருங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை மிஃராஜுடைய இரவிலே கூட்டி கொண்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கொண்டு போய் என்னிடத்திலே 2 பாத்திரங்களிலே பானங்களை தந்தார்கள். ஒன்றிலே மது இருந்தது, இன்னொன்றிலே பால் இருந்தது. இந்த ரெண்டையும் பார்த்து ரெண்டில் ஒன்றை எடுத்து குடியுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ நான் என்ன செய்தேன், அந்த மதுவை விட்டுவிட்டு பாலை எடுத்து குடித்தேன். இப்போ அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதாக லில் ஃபித்ரா, இயற்கை மார்க்கத்திலேயே உம்மை வைத்த நேர்வழி காட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லவ் இத்தகத்த ஹம்ரன் லவத் உம்மத்துக்க, நீங்கள் ஒருவேளை மதுவை எடுத்து குடித்திருந்தால் உங்களுடைய உம்மத்து என்ன செய்திருக்கும், மடமையிலே போயிருப்பார்கள், குடிகாரர்களாக போயிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லையில மடமையிலே போயிருப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸுடைய ஒரு துண்டை தான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே. இப்போ குடிச்சாச்சு, இது எங்க குடிக்கிறாங்க, பைத்துல் மக்திஸ்ல வச்சு குடிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லா சொல்றாங்க, ருஃபியத்திலேயே இல்ல சிதரா, சிதரா என்று சொல்லக்கூடிய அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஆக தொங்கலான இலங்கை மரத்துக்கு என்னை கொண்டு போனார்கள். அங்கே 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கத்துக்கு உள்ளே 2 ஆறுகள் ஓடுகின்றன, சொர்க்கத்துக்கு உள்ளே ஓடுகின்ற ஆறுகள் 2, ஒன்று கௌசர், இன்னொன்று சல்சபீல். சொர்க்கத்திலே இருந்து வெளியே கிளையாக அமைத்து ஓடுகின்ற ஆறு, ஒன்று நைலு, இன்னொன்று ஃபுராத், யூப்ரட்டிஸ் நதி என்று சொன்னார்கள். இப்போ சொர்க்கத்தில் இது கிளை வந்து இங்கே ஓடுறது விளங்குறா யாருக்காவது, நைல் நதி விளங்குதான்னு கேட்குறேன், யூப்ரட்டிஸ் நதி ஓடுறது விளங்குதா? புத்தியை போட்டால் மார்க்கம் சரி வராது. இன்னொன்று சொல்கிறேன், எந்த புள்ளையும் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அந்த புள்ளையை கிள்ளி விடுகிறான். நாமெல்லாம் பிறக்கிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான், அந்த பிள்ளையை புள்ளி விடுகிறான். அந்த கிள்ளுதலின் காரணமாக அந்த பிள்ளை முதல் முதலாக கத்த ஆரம்பிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யாரை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய உம்மாவையும் தவிர, அவர்களை ஷைத்தான் கிள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த டாக்டர் வைத்தியர்கிட்டையாவது வியோஜிட்டையாவது வைத்து என்ற புள்ள பிறந்தத்தோட கத்துறதுக்கு காரணம் எங்கள் நபி சொல்லிக்கிறாங்க, ஷைத்தான் கிள்ளி விட்டது தான், கிள்ளினது என்ன சரியா நம்மளை வார்த்தை, கிள்ளி விட்டது தான் என்று சொன்னால்
என்னடா சொல்றீங்கன்னு கேட்பார். கேட்பாரா இல்லையா? இப்படியே எடுக்க போனன்னு சொன்ன ஹதீஸ்களை சகோதரர்களே, அதனால அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவானவற்றை நாம் நம்பி வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு சகோதரர்களே. அந்த மாதிரி ஒரு விஷயம், அப்போ நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் சொர்க்கத்துடைய ரெண்டு வெளி கிளைகளாக இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லி முடித்து விட்டு ரசூலுல்லா சொல்கிறாங்க, இப்போ எனக்கு மூணு பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது. ஒரு பயணத்தில் ரெண்டு தடவை டீ குடிக்கலாம் தானே, அந்த மாதிரி முதலாவது பைத்துல் முகத்தஸில் வச்சு ரெண்டு பாத்திரம், அதில் ஒன்றில் என்ன இருந்தது, மதுவும், இன்னொன்றில் பால். இப்போ சிதிராக்கு பெய்த்தாச்சு, ரொம்ப டயர்டாகிச்சு. இப்போ மீண்டும் மூன்றும் பாத்திரங்கள் தரப்படுகிறது, ஒன்றில் பால், இன்னொன்றில் மது, இன்னொன்றில் தேன் இருந்தது, இன்னொன்றில் தேன் இருந்தது. இப்போ சாய்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் சாய்ஸ் பண்ணுகிறார்கள், மீண்டும் பாலைத்தான் சாய்ஸ் பண்ணுகிறார்கள். அசப்தல் ஃபித்ரத்தை அந்த உம்மத்துக்கு, இயற்கை மார்க்கத்தை நீயும் உங்களுடைய உம்மத்தும் தேர்வு செய்து கொண்டீர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ நம்மட கேள்வி என்ன தெரியுமா உங்ககிட்ட, அல்லாஹ்வுடைய மலக்கு ரசூலுல்லாவுக்கு மதுபான கிளாஸை கொண்டு கொடுப்பாரா? வாழ்நாளிலேயே மதுபானத்தை கண்டிராதவர்கள் தொட்டிராதவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஒரு மதுபான கிளாஸை கொண்டு வந்து முஹம்மதே குடிங்க என்று சொல்லி கொடுப்பாரா? இப்படி யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? கொடுப்பாரா சகோதரர்களே? அப்போ அப்படி ஹதீஸில் வந்திருக்கிற தட்டிடுவோமா இதையும் தூக்கிடலாமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் சகோதரர்களே. கொஞ்சம் தலையை போடணும். என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மசலுல் ஜன்னத்தில்லத்தி உய்தல் முத்தகூன், பயபக்தியாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறதே அதிலே நதிகள் ஓடுகின்றது. ஒன்று கலங்கம் இல்லாத நீர், தண்ணீர் ஓடுகிறது. இன்னொன்றிலே நிறம் மாறாத பாலாறு ஓடுகிறது. இன்னொன்றிலே போதை தராத இனிமையான மது ஆறு ஓடுகிறது. இன்னொன்றிலே தெளிவான தேனாறு ஓடுகிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தில் நாலு விதமான ஆறுகள் ஓடுகிறது. ஒன்று என்ன ஆறு, மது ஆறு, அந்த மதுவில் போதை இல்லை. இன்னொன்று என்ன, தேனாறு, அந்த தேன் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாலாறு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டது உலகத்தில் உள்ள மதுவை அல்ல, போதை தரக்கூடிய மதுவை அல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான இனிமையான மதுவை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுக்குறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சாய்ஸ் பண்ணுறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் பாலை சாய்ஸ் பண்ணியதால் இயற்கையை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்று ஏன் சொன்னார்கள்? அடுத்த ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் மனிதன் குடிக்கின்ற ஒரு நிறை உணவு, என்ன உணவு, நிறை உணவு, நிறைய உணவு அல்ல, நிறை உணவு பால் சகோதரர்களே. பல் இல்லாத பிள்ளைக்கும் என்ன செய்யலாம், பாலை கொடுக்கலாம். பல்லு விழுந்து போன குழந்தைக்கும் என்ன செய்யலாம், வந்து முதியவருக்கும் பாலை கொடுக்கலாம். அப்போ எல்லாருமே எல்லாருக்கும் சமிபாடு அடையக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பானம் எது, பால். பசியையே ஆற்றி போடும், பசி என்ன செஞ்சிடும், ஆற்றி போடும். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான், மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபடன் ஹாலிசன் சாயன் லிஷாரிபீன், சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் மத்தியிலே இருந்து தூய்மையான பாலை நாங்கள் வெளியெடுக்கிறோம். சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் மடியிலே நடுவில் இருந்து என்றைக்காவது அந்த பாலில் சாணத்துடைய வாசம் வந்ததுண்டா? மாட்டு சாணத்துடைய வாசம் வந்துக்குதா? அடுத்தது இரத்தத்துடைய கலர் வந்திருக்கிறதா? இன்றைக்கு உலகத்தில் எல்லாத்துலேயும் மாட்டுப்பால் சீசிக்குது, ஆட்டுப்பால் சீசிக்குது, ஒட்டகப்பால் சீசிக்குது, ஒன்னோட சீசி இல்லை. என்னது, பன்றிப்பால் சீசி இல்லை. ஏன் தெரியுமா,
நான் ஹொலாண்டில போயிட்டு நேராவே பார்த்தேன், பண்டிக்கு பால் வெளியே வர நேரமே ரத்தமா தான் வருது. அல்லா எதை ஹராம் ஆக்கி வச்சானோ அதுல சில செட்டப்பை செய்து வச்சிருக்கிறான். அதனால நீங்க போயிட்டு பிக் சீஸ் என்று ஒன்று தேடவே முடியாது, பன்றிப்பால் சீஸ் என்று ஒன்று தேடவே முடியாது சகோதரர்களே. சுபஹான ஜல்ல ஜலாலஹு, அதை அல்லாஹு தஆலா அப்படி செய்து வைத்திருக்கிறான். இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால், எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இந்த பாலு வெண்மையாக இருப்பது போல எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி, சிறு வயதில இருந்து முதியவர் வரை ஏத்துக்கிற மாதிரி இந்த இஸ்லாம் மார்க்கம் சமீபாடு அடையக்கூடிய தூய்மையான மார்க்கம். அதுல எந்த கலப்படமும் கிடையாது, எந்த வாசமும் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் விளங்கிட்டீங்களா? ரெண்டாவதாக, இயற்கை மார்க்கத்தில் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க வந்து. அப்போ இந்த விளக்கத்தை விளங்கினா நீங்கள் பாலை குடிக்கிற நேரமும் உங்களுக்கு என்ன யோசனை வரணும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். அடே யாழ்லா, இந்த இயற்கையான அந்த பாலை நான் குடிக்கிறேன், இதில் சாணமும் இல்லை, இதில் இரத்தத்துடைய கலரும் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இதான் இயற்கையை அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வ நாம் என்ன செய்யறது, நெருங்குறது. நம்ம புள்ளைய பார்க்கிற நேரம் இந்த பச்சை புள்ளை ஒரு நாளை வந்து பல தெய்வங்களை வணங்கக்கூடிய புள்ளைய அல்லாஹ்வ தஆலா படைக்க இல்லை. நாம் வளர்த்த புறவு தான் அது என்ன செய்கிறது, வந்து வழிகேட்டில் போகிறது என்ற விஷயத்தை நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இது ரெண்டாவது விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பௌர்ணமி நிலவு நேரம் ரசூலுல்லாஹ் சந்திரனை பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் தமா தரவுன ஹாதல் கமர லா துலாமூன ஃபீருயதிஹி. இந்த பௌர்ணமி நிலவை எப்படி நீங்கள் சந்தேகம் இல்லாமல் எந்த மறைவும் இல்லாமல் பார்க்கிறீர்களோ, இன்றைக்கு கூட அல்லாஹு தஆலா முதலாம் தலைப்புறை என்று வைக்காமல் பௌர்ணமியில இருந்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வச்சா ஒத்தருக்க பிரச்சனையே எழுதிக்காது. விளங்குதா? தேடலாம் பூத கண்ணாடியெல்லாம் தேவையில்லை, எல்லாம் பௌர்ணமி அன்றைக்கே நோன்பை தோங்கிடுவோம், அப்புறம்னா பௌர்ணமி அன்றைக்கே வந்துட வந்து. ஆனா பௌர்ணமி நிலவை ரசூல்லா காட்டுறாங்க, காட்டிட்டு சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள்லாம் அந்த நிலவை பாக்குறாங்க, நாம நிலவை பார்த்தா என்ன யோசிப்போம், நிலவு மாதிரி பெண்ணை யோசிச்சு அங்க நீ நிலவு மாதிரின்னு கவிதை தான் படிப்போம், படிப்போமா இல்லையா? அங்க ஒன்றும் கிடையாது, நிலவு பெண்ணு மாதிரியே நான் இல்லை, கிட்ட போய் பார்த்தவன் தான் சொல்றான், அது நிறைய பருவா நிலவுல வெளிச்சமெல்லாம் இல்லையா, கரடு போறடா பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியுதான் அப்படின்னு சொல்றா கிட்ட போனவோ, அதை கூட நாங்கள் பார்க்கலாம். ஆனா நம்ம அப்படிதான் வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி உங்களுடைய ரப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள், கியாமத்திலே பார்ப்பீர்கள். உஜூஹுன் யௌமைதீன் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும், தங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கும், தங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கும். எப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வ இதாவுன இல சுஜூதி ஃபலா யஸ்தத்தியூன். தன்னுடைய ரப்பு தன்னுடைய கண்டை கால்களை உயர்த்தக்கூடிய அந்த நேரத்திலே, தன்னுடைய அகடையை விட்டும் கண்டை கால்களை அப்படி உயர்த்தக்கூடிய நேரத்திலே சுஜூதுக்காக வேண்டி மக்கள் அழைக்கப்படுவார்கள். எனினும் சில மக்களால் சுஜூது செய்ய முடியாது, ஹாசியத்தன் அவசாருகும் தருகும் தில்லா, அவர்களுடைய கண்கள் பயந்து போய் இருக்கும், சிறுமை அடைந்து கொண்டிருப்பார்கள். வக்கது காணு இது அவுன இல சுஜூத், அவர்கள் இந்த உலகத்திலே தேக ஆரோக்கியத்தோடு இருந்தபோது சுஜூது செய்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டார்கள், எனினும் சுஜூது செய்ய அவர்கள் வரவில்லை, சுஜூது செய்ய வரவில்லை. இந்த ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளக்கம் சொல்கிறார்கள் தெரியுமா, யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, நம்முடைய ரப்பு அவனுடைய கிரண்டை கால்களை அப்படியே தூக்குவான். அவன் தூக்குகின்ற நேரத்திலே மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள்.
உலகத்திலே பிரபல்யத்துக்காக முகஸ்துதிக்காக சுஜூது செஞ்சவர்கள்லாம் சுஜூது செய்ய பாப்பாக அசைய முடியாது. இந்த முதுகு அப்படி அசையாத மரப்பலகையை போல நின்று கொண்டிருக்கும். இப்போ கண்டுகொள்வார்கள். இப்போ ஒரு கேள்வி, அல்லாத கரண்டக்கால் எப்படி இருக்கும் என்று அல்லாவும் சொல்ல இல்லை, ரசூலுல்லாவும் சொல்ல இல்லை, சஹாபாக்களும் கேட்க இல்லை. அதனால் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன், லைச கமிசிலிகி செய்யும், அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமே கிடையாது. கரண்டக்கால் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்க போனால் அடுத்த பிரச்சனை என்ன வரும், அல்லாஹு தாலாவுடைய கால் உயரமா கட்டையா, அடுத்த பிரச்சனை அல்லாஹ் நம்மளாட்ட இருப்பானா, நம்மளாட்ட கால் கட்டையா அல்லது ஒசரமா, நவுது பில்லா சும்மா சொல்ற கேள்வின்னு போனா, காலு வெள்ளையா கருப்பா சொகப்பா, அடுத்த கேள்வி அல்லாட காலில் ரோமம் இருக்குமா ரோமம் இருக்காத, நவுது பில்லா கேட்க கூடாது. ஏன் ரசூலுல்லா கேட்கவில்லை, சஹாபாக்கள் கேட்கவில்லை என்பதற்காக வேண்டி இதை சொல்லுகிறேன். ரோமம் இருக்குமா இல்லையா, வளைஞ்சிருக்குமா நேராக இருக்குமா, விரல் நீண்டிருக்குமா சின்னதாகிக்குமா, அஞ்சு விரல் இருக்குமா ஆறு விரல் இருக்குமா, இப்படி போட்டு காலிலேயே ஒரு கற்பனையை பண்ணி விடுவார்கள். அதனால ரப்புல் இஸ்ஸத்தை பத்தி ரசூலுல்லா ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ஒன்று தான் சொன்னார்கள், நூரன் அண்ணா யுரா, அது ஒரு பிரகாசம், அதை எப்படியுமே காண என்னால் காண முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியாது, ஆகரத்திலே தான் நாங்கள் பார்க்கலாம். இப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, சந்திரனை பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, அல்லாவை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கறதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, ஃபைனிஸ் ததவுத்தும் அல்லா துகுலபு அலா சலாத்தின் கபுல துலு இஷம்சி வ கபுல உருபிஹா ஃபஃப் அலு, உங்களால் முடியுமானவரை சூரியன் உதிக்கும் முன்னாலும் மறையும் முன்னாலும் உள்ள தொழுகையை நீங்கள் பேணுதலாக தொழுதுவாருங்க. அல்லாவை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் மகசரில் அந்த என்ன செய்யணும், சுபுகு தொழுகையை தொழணுமா, அடுத்தது என்னவா, அசரையும் நீங்கள் மறைய முன்னுக்கு தொழுது பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ என்ன பிரச்சனை, நம்ம சமுதாயத்தில் நோம்புக்குள்ள மட்டும்தான் இவங்க தொழுகிறதால இப்போ அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவை அந்த நிலவை பார்க்குற மாதிரி பார்க்க முடியுமா, புறா பார்த்து நோம்பு பிடிக்கிறோம் ஆனால் புறையாட்டம் தெரியக்கூடிய அந்த ரப்பை பார்க்க முடியாது சகோதரர்களே. அதனால் நம்ம ரமலானியங்களாக இருந்து வேலை இல்லை, ரப்பானியங்களாக இருக்கணும். நாம ரமலானை உடையவர்களாக இருந்து வேலையில்லை, ரப்பானியர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ, சூரியனை எப்படி நீங்க வந்து தெளிவாக பார்க்குறீங்களோ அப்படி அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள், சந்திரனை எப்படி பார்க்குறீர்களோ அப்படி நீங்கள் அல்லாவை பார்ப்பீர்கள். இப்போ அல்லாஹ் தஆலா அவனை மனிதர்கள் எல்லாரையும் அப்படியே ஒன்று சேர்ப்பான். யாரு சூரியனை பகவான் என்று சொன்னார்களோ, சூரிய பகவான் என்று வணங்கினார்களோ அவங்கள சூரியனுக்கு பின்னால போக வச்சிருவான். சந்திரனை யாரு சந்திர பகவான் என்று சொன்னார்களோ அவனுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா போக வச்சிருவான். வேறு வேறு என்ன 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 கொள்கை எல்லாம் எடுத்து வணங்கினார்களோ எல்லாத்துக்கு பின்னால போக வேண்டியதான். பாம்பை வணங்கினவரு பாம்புக்கு பின்னுங்க, மாட்டை வணங்கினவரு மாட்டுக்கு பின்னுக்க, பெய்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மூமினான ஆண்களையும் முனாஃபிகனையும் அப்படி வச்சு விட்டு இப்போ ரப்புல் இஸ்ஸத் இப்போ வந்து என்ன தெரியுமான்ட்டு கேட்பான். அவன் தெரியாத ஒரு தோட்டத்தில் வந்து கேட்பான். இந்த மக்கள் சொல்லுவாங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, சந்தேகப்படவே தேவையில்லை. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இருக்கிறது. இந்த இடத்திலேயே நாங்கள் இருக்கிறோம், மூமினான மனிதர்கள் சொல்லுவார்கள், எங்களோட ரப்பு வரும் வரை நாங்கள் இருக்கிறோம். முனாஃபிக்குகள் பார்ப்பார்கள், நயவஞ்சகர்கள் யாரு, இஸ்லாத்தை வெளியே காட்டிக்கிட்டு உள்ளுக்கை இல்லாமல் இருந்தவர்கள் யாரு பார்த்துட்டு நினைப்பாங்க, அடே இவனெல்லாம் போகாமல் நிற்கிறாங்க நாமளும் பின்னுக்க நிற்போன்னு நிற்பார்கள். திரும்பி இப்போ அல்லாஹு தஆலா தெரிஞ்ச ரூபத்தில் வந்து இப்போ என்ன தெரியுமான்னு கேட்பான். தெரியும் அப்படின்னு சொன்னதில் இப்போ என்ன வேணும், உங்களுக்கு சொர்க்க வேணும், சரி என்னை பின்னாலே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கூட்டி கொண்டு அப்படியே போவான். இந்த நேரத்தில் சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால நரகத்தை மேலால ஒரு பெரிய பாலம் ஒன்று போடப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் 70,000 கடிவாளங்களினால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள்.
நரகம் 70,000 கடிவாளத்தை போட்டு இழுத்துக் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். ஒரு மலக்குடைய திடகாத்திரம் கிழக்குக்கும் மேற்குக்கும் திசையில இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய இறகுகள் நீட்டமாக இருக்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான மலக்குகள் ஒரு ஒரு மலக்கு 70,000 ஒரு கடிவாளத்துக்கு. அப்ப 70,000 70,000 தர 70,000 49 கோடி மலக்குமார்கள் விழுத்து குழந்து வைக்கிறதுதான் நரகம் சகோதரர்களே. வச்சி இப்ப அதுக்கு நடுவுக்கு ஒரு பாலத்தை அல்லாஹ்வுத்தாலா போட்டு விட்டு இப்ப சொல்லுவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாலத்துக்கு கீழால நரகம் எரிந்து கொண்டிருக்கும். அந்த நரகத்தில் அந்த பாலத்தில் இறைச்சி போடுகின்ற கொலுக்கிகள் போல நெருப்பினால் கொலுக்கிகள் போடப்பட்டிருக்கும். சரியா, நம்ம தமிழ் கொலுக்கி தானே, அது கொலுக்கிகள் போடப்பட்டிருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்லுவான் விரும்பினால்க கடந்துட்டு வாங்க. அமானிதம் ஒரு பக்கம், இரத்த உறவு ஒரு பக்கம், அப்படி நின்று கொண்டே இருக்கும். அமானிதண்டா பொது சொத்து பொது சேவை, இரத்த உறவுண்டா காக்கா தம்பி வாப்பா அம்மா அந்த உறவு இருக்கும், போராட்கள்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தன்ட்டு அவன்ட்டு அமலுக்கு தக்கன தப்பினே பிழைச்சன்னு ஓடுவான். எல்லாருடைய வார்த்தையும் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யாரெல்லாம் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து. கீழே எரியுதே கொலுக்கி, இப்படி வந்து போட்டு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்க ஆட்களை, சில ஆட்களை பிடிச்சி இழுத்து அப்படியே போட்டு தப்புட்டு கீழே போட்டுரும். சில ஆட்களை என்ன செய்யும், பிச்சு எடுத்து இப்படி வச்சுக்கிட்டிக்கும். சில ஆளுக்க பயந்து போவாம அப்படியே நின்று கொண்டு இருப்பார்கள். சில ஆளுக்க போவார்கள், இடையில வலிவி கொலுக்கில வலிவி கொலுக்கில விழுந்து விடுவார்கள். சுபான் அல்லாஹ். சில ஆளுக்க தவழ்ந்து கொண்டு போவார்கள், வைத்து நடுவுக்கு விழுந்துருவார்கள். ரசூலுல்லாஹ் அங்கிட்டு வாசல நிப்பாங்க, சொர்க்க வாசல வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாவாலும் எதுவும் செய்ய முடியாது சகோதரர்களே. இந்த மாதிரி ஒரு நிலையை நாம் எல்லோரும் அனுபவிக்க போகிறோம். நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், அதை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும். அதை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். ஒவ்வொரு கொலுக்கிகளுடைய விசாலத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில மனிதர்கள் மின்னல் வேகத்திலே போவார்கள், சில மனிதர்கள் காற்றிலே வேகத்திலே போவார்கள், சில மக்கள் ஓடி போவார்கள், சில மக்கள் நடந்து போவார்கள், சில மக்கள் கால்கள் வலிகி வலிகி ஒரு மாதிரி போட்டு போய் சேர்ந்த நன்மைக்கு தக்கனே ஒவ்வொரு ரேஞ்சில போய்கொண்டிருப்பார்கள், ஒவ்வொரு ரேஞ்சிலே போய்கொண்டிருப்பார்கள். இப்படி போய் நிறைய மக்கள் உள்ளுக்கு போய் தப்பு தப்புண்டு உள்ளாலேயே அந்த கொலுக்கி இழுத்து அவர்களை உள்ளே போட்டு விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்று சொன்னார்கள். இப்போ சொல்லுங்க, சூரியனை பார்க்குற நேரம், சந்திரனை பார்க்குற நேரம், இறைச்சி கடையில் இருக்கிற கொலுக்கியை பார்க்குற நேரம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், என்னங்க ஞாபகம் வரணும், இதுதான் வரணும். நமக்கு என்ன வருது, கொலுக்கியை பார்த்ததோட ஈரல் எங்கனைக்குது, மூளை எங்கனைக்குது, இதுதான ஞாபகம் வருது. இதைத்தான் சொல்லுகிறேன், இயற்கையை பார்த்து அல்லாஹு தாலாவை முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக வேண்டி இந்த தலைப்பை கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இது இருக்கக்கூடிய விஷயம், அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இதை தயாரித்து கொண்டு வந்தேன். ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாங்க. சூரியன் சந்திரன் முடிஞ்சுதா, இப்போ அடுத்த விஷயத்தை பாருங்க. அல்லாஹ் நட்சத்திரங்களை குர்ஆன்ல சொல்றான், நட்சத்திரங்களை 4 வகை காரணத்துக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதலாவது காரணம் எப்படி வருகிறாங்க, இன்னா ஜையன்ன சமா துன்யா பிசீனத்தினில் கவாகிப், இந்த உலகத்துடைய வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறோம். ஒரு டெக்கரேஷன் ஒன்று வேணும் தானே, நாமளும் வீடு கட்டினா லைட்டு போட்டு இது செய்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நம்ம படைச்சிக்கிற கூரைக்கு அது நட்சத்திரத்தை ஒரு அலங்காரம். இது ஒரு வசனம். இன்னென்று சொல்லுகிறான், ஒரு ருஜூமல் லிஷயாத்தீன், சைத்தான்களுக்கு எரிகற்களாக அது எரிஞ்சு உடக்கூடிய நட்சத்திரங்களாக படைத்திருக்கிறோம். மூணாவது சொல்கிறான், ஓ அலாமாத் அப்படின் நஜ்மி ஹும் யஹ்தூன், திசை காட்டி நட்சத்திரங்கள். கடலில் போகிறவங்க காட்டில் போகிறவங்க என்ன செய்வாங்க, அந்த நட்சத்திரம் இடத்த விட்டு மாறாது,
அந்த நட்சத்திரம் எரிஞ்சு விடாது. எப்பவும் என்ன செய்யும், வந்து திசையை காட்டி கொண்டே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அடுத்தது சொல்லுகிறான், நட்சத்திரங்கள் விழக்கூடிய இடங்களின் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன், நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் இது மகத்தான சத்தியம், அறிவீர்களாக இருந்தால் மகத்தான சத்தியம், நட்சத்திரங்கள் விழுகின்ற இடங்களின் மீது சத்தியம் பண்ணுகிறேன், நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் இது மகத்தான சத்தியம். அப்ப சைத்தானுக்கு கீழே விழுறது, அது அது ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப இன்னொன்னு விழுகின்ற விடம், அது என்னங்க, அது சூரிய குடும்பம் மாதிரி மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் என்னது வந்து இந்த பால்வெளியில இருந்து கொண்டிருக்கிறது. கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த பால்வெளியிலே. இந்த சூரியன் வெப்பநிலை நமக்கு இன்டர்நெட் துரது இந்த சூரியன் வெப்ப நிலை துரதிருஷ்டவசமாக என்னால் பார்க்க முடியல, இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு. நான் நினைக்கிறேன் வந்து அது வந்து அது 60,000 டிகிரி செல்சியஸ்ன்னு நினைக்கிறேன், 60,000 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம அதிராம்பட்டினத்தில் பகல் வெப்பநிலை எத்தனை, 37 செல்சியஸ். 60,000 அடிச்சா அவ்வளோதான். சில நட்சத்திரங்கள் இருக்கின்றது 600,000 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ தூரத்தில் நல்லா வச்சுக்கிறான் தெரியுமா, 1.5 ஒளி ஆண்டு தூரம். ஒளியுடைய ஸ்பீடு என்ன, 1 செகண்டுக்கு 186,000 கிலோமீட்டர் 1 செகண்டுக்கு. நிமிஷத்துக்கு அதை 60 பெருக்குங்க, மணித்தியாலத்துக்கு அதை 60 பெருக்குங்க, ஒரு நாளைக்கு அதை 24 பெருக்குங்க, மாதத்துக்கு 30 பெருக்குங்க, அதுக்கு போகிற வருஷத்துக்கு 12 பெருக்குங்க, அதுக்கு போகிற 4.5 பெருக்கி நாளைக்கு கல்குட்டில் அடிச்சு பாருங்க என்னது வந்து முடியிறான்னு சொல்லி போட்டு. இந்த தூரத்தில் இருக்கிறது உண்மையிலே சில நட்சத்திரங்களை வெளிச்சங்களை நாம் பார்க்குறோம், அது வெளிச்சம் தந்ததுக்கு பின்னால் எவ்வளோ தூரம் போனதுக்கு பின்னால். இந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்கு எல்லாவற்றுக்குமே அல்லாஹுத்தாலா ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயுவை வைத்து நிரப்பி வைத்திருக்கிறான். இதுதான் பாயிண்ட். இந்த ஹைட்ரஜன் பெட்ரோல் மாதிரி எரியக்கூடியது, எரியறதால இந்த பால் வெளியில் அந்த நட்சத்திரங்கள் எரிந்து கொண்டு சக்தியை தந்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றன. ஒரு மணித்தியாலத்துக்கு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஓடுகிறது சகோதரர்களே. எரிஞ்சி 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 பெய்த்து இது என்ன செய்யுது, ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் முடிஞ்சிடுது, என்ன முடிஞ்சிடுது, ஹைட்ரஜன் முடிஞ்சிது. இப்போ துப்புன்னு அது வானத்திலேயே உழுவுது, வானத்திலேயே உழுவுது. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறான், பிளாக் ஹோல்னு சொல்கிறான். இன்டர்நெட்டில் போய் அடித்து பாருங்க, பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லி போட்டு அடித்து பாருங்கள், உங்களுக்கு வழங்கும். நான் அரபில் அடிக்கிறேன், அடிச்சு இப்போ தேட பார்த்தேன், என்னால் தேட முடியலை, டைம் சரியான பிரச்சனை ஆகிட்டு வந்து. அப்போ இதை எடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நட்சத்திரங்கள் விளக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வானவெளியிலே எரிஞ்சு வானத்திலே விழுகிறது. ஹைட்ரஜன் முடிஞ்சு முடிஞ்சு என்ன செய்கிறது, விழுகிறது. எதற்காக, அது ஒரு காரணத்துக்காக. அது ஏன் விழுகிறது என்பதை நான் சொல்லுவேன். அப்ப ஹைட்ரஜனால அப்படி எரிந்து கொண்டு விழுந்து கொண்டிருக்கிறது, அதோட வெளிச்சம் எங்கே வருகிறது, அது எங்கேயோ போய்த்து எரிஞ்சு விடுகிறது. இந்த உலகத்துல யாருக்குமே அது தெரிஞ்சதே கிடையாது. இப்ப அல்ல என்ன சொல்றான், நீங்க அறிவீர்களாக இருந்தால் மகத்தான சத்தியம். டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கிறவன் இதையெல்லாம் படைச்ச ஒரு சாய்பாபா வாய்ப்பாரான்னு கேட்பானா, கேட்கறதுக்கு நியாயம் இதுதான், இதையெல்லாம் படைத்தவர் இயேசுநாதரா இப்பாருன்னு சொன்னா என்னடா இது, இதையெல்லாம் படைத்தவர் போதி மாதவரா, இதையெல்லாம் படைத்தவர் முஹிதீன் அப்துல் காதரா, ஏன் இதையெல்லாம் படைத்தவர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, யாருக்கும் பவர் கிடையாதுங்க. ஒரு வல்லமை மிக்க ஆற்றல் இது அவ்வளோத்தையும் படைத்து நிர்வகித்து கொண்டிருக்கிறது. இந்த 4 விஷயங்களை வைத்து அல்லாஹு தஆலா நட்சத்திரங்களை எங்களுக்கு சொல்லுகிறான். இப்போ ரசூலுல்லா இந்த நட்சத்திரத்தை சொல்லிட்டான்ல அல்லாஹு தஆலா, இப்போ அந்த இயற்கையை பார்த்து இப்போ ரசூலுல்லா சொல்கிற விஷயத்தை பாருங்கள். நாங்கள் மஹரிப் தொழுகையை தொழுதோம், தொழுது விட்டு அபு புரைதா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாவோடு சேர்ந்து இசா தொழுவதற்காக வேண்டி நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க வந்தாங்க, வந்து கேட்டாங்க என்னத்துக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க.
நம்மளை மாதிரி 40 நிமிஷத்தில் இசாக்கு பாங்கு சொன்னது கிடையாது நபியுடைய காலத்தில். இன்ஷா அல்லாஹ் அதை நான் அடுத்த ஒரு பயானில் நான் சொல்லுவேன். வந்து விளங்குதா வந்து எப்போ அவங்க தொழுதாங்கன்னு சொல்லி போட்டு. ஆனால் இதுக்கு அனுமதி இருக்கிறது, அது வேறு விஷயம். சரியா? அது அடுத்தது. அப்போ சொல்கிறாங்க, நான் அவங்களோட இஷா தொழுகிறதுக்காக வேண்டி நாங்கள் இருக்கிறோம். அழகான ஒரு விஷயம். பள்ளியிலேயே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, பரவாயில்லை சொல்லி போட்டு. இப்போ ரசூலுல்லா வெளியே வந்து இப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு காட்டுறாங்க, இயற்கையை காட்டுறாங்க, நட்சத்திரத்தெல்லாம் காட்டிட்டு சொல்கிறாங்க, அந்நுஜூமு அமனத்தும் லிஸ்ஸமா, வானத்திற்கு நட்சத்திரங்கள் தான் பாதுகாப்பு. இப்போ நான் சொன்னேன், எரிஞ்சு எரிஞ்சு எல்லாம் உளுந்து முடிஞ்சதுன்னு சொன்னால், ஃபைதா தஹபத்தின் நுஜூமு அத்தத்தி சமாவாத்துவது, நட்சத்திரம் எல்லாம் எரிஞ்சு விழுதுன்னு சொன்னால் வானத்துக்கு வர வேண்டியது வந்து விடும். எது வந்துடும்? கியாமத்து வந்துடும். அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லா, இப்போ நட்சத்திரத்தை சொல்லி முடிச்சிட்டார்கள், இயற்கையை சொல்லிட்டு, ஆனால் அமனத்தும் அசஹாபி, என்னுடைய சஹாபாக்களுக்கு நான் பாதுகாப்பு. எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்க, நட்சத்திரத்திலேருந்து இப்போ திருப்புற ரூட்டை பாருங்க. நான் பாதுகாப்பு, நான் போய்விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துக்கு வரவே, என்னுடைய சஹாபாக்களுக்கு வரவேண்டியதெல்லாம் வந்துடும். மதம் மாறி போனாங்க, ஜகாத் கொடுக்கலாங்க, ஆட்சிக்காக சண்டை பிடிச்சாங்க, எல்லாமே நடந்ததே சொல்லிவிட்டு சொன்னார்கள், அசஹாபி அமனத்துள்ளி உம்மத்தி, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய பின்னால் வரக்கூடிய உம்மத்துக்கு பாதுகாப்பு. இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் என்று சொன்ன ஹதீஸில் இந்த நட்சத்திரத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை என்ன செய்யறது? என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்துக்கு பாதுகாப்பு, எந்த சஹாபாக்கள் மௌத்தாயிருவார்களாக இருந்தால் உம்மத்துக்கு வரவேண்டியதெல்லாம் வந்துவிடும். சிறுக்கு பிதுகத்து இல்லாத முசீபத்து ஃபித்னா எல்லாம் வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இப்போ என்ன, நட்சத்திரத்தை காட்டினார்கள் சஹாபாக்கள், நட்சத்திரத்தை பார்த்தார்கள். இப்போ நட்சத்திரங்களை பார்த்து விட்டு இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிற இந்த விளக்கத்தை பாருங்கள். இதுக்கு பிறகு நட்சத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன யோசனை வரணும் சொல்லுங்க பாப்பா. வரால் நட்சத்திரத்தை பார்த்தா என்ன யோசனை வரணும்? அந்த யோசனை உங்களுக்கு வருது. எனக்குண்டா யோசனை என்ன தெரியுமா? சஹாபாக்கள யோசனை வருது. ஒவ்வொரு சஹாபியோட வாழ்க்கையும் படிக்கணும்னு யோசனை வருது. ஒவ்வொரு சஹாபியோட வாழ்க்கையும் படிக்கணும், தேடணும். நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டாளே, நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டாளே. அப்போ நம்ம கொஞ்சம் இதை பார்க்கத்தான் வேணும். அவங்களோட வாழ்க்கையில் என்ன என்ன முன்மாதிரிகளை வச்சிருந்தார்கள் என்பதால் தான் நிறைய நம்ம சஹாபாக்களோட விஷயங்களை எடுத்து தேடி எடுத்து சொல்லுவது அது பிரதான நோக்காக கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக வேண்டி அந்த விடத்தை சொல்கிறேன். அடுத்தது என்ன, ஹுவல்லதி யுர்சிலுர்ரியாஹ புஷ்ரன் பைனயதே ரஹ்மதி, காத்த அல்லாஹு தாலா உங்களுக்கு நன்மாராயமாக அனுப்புகிறான். இப்போ காத்து இல்லை, அதனால தான் என்ன செய்யுது, வேத்து தள்ளுது. இன்னைக்கு காலுக்கு கீழே ஃபேன் போடுவோன்னாங்க, இன்னைக்கு காலுக்கு கீழே இல்லை, காலுக்கு மேலேயே இல்லை, நம்ம இங்கே நலஞ்சி தொப்பு, ஒரு காத்தம் இல்லை சகோதரர்களே. அப்போ செயற்கையாகவும் இல்லை, இயற்கையாகவும் இல்லை. இதில் வேற படுக்கிறோன்னு கண்ணை மூடுவோம், கரண்டை வெட்டி போடுறாங்க. அது என்ன சட்டமோ தெரியலை, விஷயம் நடந்துக்கிட்டீங்க. இது வந்து விளக்குதா, படுக்கிறவனுக்கு ஐஸ் தண்ணியை ஊற்றி விட்டால் முடிச்சிடுவான், திருப்பி படுக்கிறவனுக்கு திருப்பி கொதி தண்ணியை ஊற்றா திருப்பி முடிச்சிடுவான். ஒன்றும் ஊற்றிக்கிட்டீரு இல்லாட்டி சும்மா உற்று படுக்கிற நேரம் முத்தா டக்கு டக்கு என்ன செய்யுது, முழிப்பு வருவது. அதனால நான் இதை சொல்லுகிறேன் சகோதரர்களே. இப்ப என்ன, குளிர் காத்த உங்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவதே அல்லாஹுடைய ரஹமத்துக்காக வேண்டிதான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா இப்ப குர்ஆன்ல காத்து என்ற ஒரு இயற்கை தன்மையை சொல்லுகிறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றத பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலை காத்து அடித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முன்னுக்க போவாங்க, பின்னுக்க வருவாங்க, வீட்டுக்குள்ள வருவாங்க, பள்ளிக்குள்ள போவாங்க, தடுமாறிக்கொண்டு திரிவார்கள், தடுமாறிக்கொண்டு திரிவார்கள். மழை பேஞ்சிட்டுண்டா சந்தோஷத்தில் இப்படியே தங்களுடைய சேட்டை இப்படி திறந்து போட்டு காலையும் ஒசத்தி போட்டு அந்த மலையில் நலஞ்சி விளையாடுவாங்க, அப்படியே விளையாடுவார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன யார சூடுலா, இது புதுசான ஒரு வேலையாகி இவ்வளோ வயசு போய் தந்த மாதிரி விளாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சின்ன பிள்ளை தானே விளாடுவோம்,
ரசூலுல்லா சொல்றாங்க, என்னஹு ஹதீஸ் அஹதும் ரபிஹி தாலா, என்ற ரப்பிட்ட இது வந்த புதியோடு தொடர்பு, இது புது லிங்கு, சுத்தமான தண்ணி, 100% அல்லாஹ்வுடைய ரிஸ்க், ஹலாலான ரிஸ்க், மலத்தண்ணி, ஒன்னும் இருக்காது, ஒரு கிருபியே இருக்காது, இந்த போத்தல் தண்ணியை விட பவரான தண்ணி. அவ சொல்றாங்க, ரப்பிட்ட இந்த ஒரு புது லிங்க் ஒன்று வந்து இருப்பா, தாங்க முடியல, சந்தோஷத்துல நான் என்ன செய்யறேன், விளாடுறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் முன்னுக்க போனாங்க, பிட்டுக்க வந்தாங்க, ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, யார சொல்லலாம், என்ன இப்படி காத்தடிச்சா இப்படி பயந்து சாவுறீங்க, நீங்க மழை தானே பெய்ய போகுது, இப்படிதாமா அந்த கூட்டத்துக்கு, எந்த கூட்டத்துக்கு, ஆது கூட்டத்துக்கு, பலம்மா ரவுஹு ஆறிலன் முஸ்தக்பில் அவுதியத்தையும், அவர்களுடைய இடத்தை நோக்கி வந்த அந்த மேகத்தை போத்த போது, ஆறிலும் முந்திருனா, இது எங்களுக்கு மலைதை தரக்கூடிய மேகம் என்று நினைத்தார்கள், ஆனால் அதாபு நிறைந்த காத்தை அல்லாஹ் அனுப்பினான், அந்த மாதிரி எனக்கு என்னுடைய இடத்துல அனுப்பிடுவானு நான் பயந்துதாம அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் ஆயத்திறக்குகிறான், வமா கானல்லாஹுலியாதிபகும் வந்த பிஹிம், நீங்க அந்த மக்களுக்கு மத்தியில இருக்கும் வரையில அல்ல அந்த மக்களை வேதனை செய்யவே மாட்டான், பயப்படாங்க. உங்களுக்கு மழை மேக வந்தா மழைதான் பெய்யும், அதனால அவங்க என்ன செய்வாங்க, விளையாடிக்கொண்டே இருப்பார்கள் சகோதரர்கள். அப்ப இதுக்கு போறோம், நீங்க மழை மேகத்தை பார்த்தா நமக்கு என்ன யோசனை வருவது, அப்பா அடிக்க போகுது மழை, நேரத்தோட வீட்டுல போனா அலஹம்துலில்லாண்டு என்ன கறியை போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியா படுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை வரும். என்னைக்காவது பள்ளிக்கு போறதுக்கு யோசனை வந்தீங்களா, வந்ததே கிடையாது சோதர, எனக்கும் வந்தது இல்லை, எனக்கும் வந்தது இல்லை, ஆனா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய அதாபு வரக்கூடிய மாதிரியாக இது இருந்து விடுமோ என்பதை யோசிப்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காத்த வச்சு இப்ப பாருங்க, ஈவினிங் டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபாக்கள் விளையாடுவாங்க, நம்ம சஹாபாக்கள்லாம் காலையில விளையாடுறாங்க, இப்போ விளையாட விடுவட்டோ, இப்போ விளையாட்டு இல்லை போல, காலையில் விளையாடுவாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள், பின்னேரத்தில் விளையாடுவாங்க. அது என்ன விளையாட்டுன்னு சொன்னால் அம்பெறியில் விளையாட்டு, அம்பெறியில் விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் ஆசை வந்தது நாமளும் விளையாடுவோன்னு சொல்லி போட்டு போட பெய்த்து நின்றாங்க, பெய்த்து நின்றா எப்போவுமே நல்ல வார்த்தையை தான் சொல்லுவாங்க, இருமோ வனி இஸ்மாயில் ஃபைன்னா பாக்கும் கால ராமியா, இஸ்மாயிலுடைய பிள்ளைகளே நீங்கள் அம்பெறிஞ்சி விளையாடுங்க, ஏனென்றா உங்க வாப்பாவும் பெரிய அம்பெறிஞ்சிறு வீரராகவே இருந்தார்கள், இருமோ வன பனி மா பனி புலான், நான் இந்த ஒரு டீமை காட்டி சொன்னாங்க, இங்கிட்டு பக்கம் இந்துக்கிற இந்த டீம்ல நான் சேர்ந்துட்டேன்ட்டு, சேர்ந்துட்டேன்னு சொன்னதோட எதிர் டீம் என்ன செஞ்சிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு, வமாலக்கும் லாத்தர்மூன், என்னதுக்கப்பா நீங்க குந்திட்டீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க, கைப்பு நுருமி வந்தமாகும், நீங்க எதிர்கட்சியிலே தான், உங்களுக்கு எதிராக எப்படி நாங்க வீசுறது, அதனால எங்களுக்கு விளையாட்டு வானா அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இருமோ பணமாக்கும் குள்ளிக்கும், உங்க ரெண்டு பேரோட இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களோட, செகண்ட் ஹாஃப் உங்களோட, தீர்த்து பார்த்த அபிரஞ்சில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க ரெண்டு பேரோட விளாடுற, எங்கிட்ட வீசுற அங்கிட்ட வீசுற விளாடுவோமா அப்படின்னு விளையாட்ட துவங்குறாங்க. இப்படி விளையாட்டு துவங்கி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சத்தம் கேக்குது. அலல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கத்துக்கு அழைக்கிறார்கள், இதான் விளையாட்டு இயற்கை மார்க்கம், இயற்கை மார்க்கத்துக்கு அழைக்கிறார்கள். அடுத்தது என்ன கேக்குது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, அடுத்த சத்தம் கேக்குது, ஹரஜ மினன்னார், நரகத்தில் இருந்து அவர் வெளியேறி விட்டார். மதீனுடைய சிறப்பு சகோதரர்கள், உங்க பள்ளியில எல்லாம் மதீனுடைய நிலைமை என்ன, மதீனுடைய நிலைமை என்ன, டாய்லெட் கழுவுறதும் பாக்கு சொல்றதும் இதுதான் நிலைமை. ஹரஜ மினன்னார், அங்க போய் பார்த்தா அந்த விளாடுற கிரவுண்டுக்கு சைட்ல ஒரு ஒரு ஆட்டிடையர் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறார், அந்த ஆடை மேய்த்து கொண்டு தனியே நின்று அதான் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க தனியே தொழுதாலும் அதான் சொல்லி தொழ வேண்டும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ஏன் ஆதாரம், அதான் சொன்னால் செய்தான் ஓடுவான், அப்ப செய்தான துரத்துறதுக்கு நம்ம அதான் சொல்லுவோம். ஆனா நம்ம ஊர்ல சொல்ற அதான்ல எல்லாம் நிறைய செய்தான் வந்துகிட்டிருக்கிறான், அது வேற விஷயம், அது வேற, இப்போ அதானோட வேற கூட்டிட்டு தானே, அதனால செய்தான் வந்து கொண்டிருக்கிறான், அதையும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தையும் சொல்றேன்.
இப்ப பாருங்க ஆத்த சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்க வீட்டுக்கு ஒருவருக்கு முன்னால ஆறு ஓடுகின்றது, ஆறு ஓடுகின்றது. அந்த ஆத்துல ஒரு நாளைக்கு அவர் அஞ்சு தரம் குளிக்கிறாரு. அவர் உடம்புல நோய் இருக்குமா, அவர் உடம்புல அழுக்கு இருக்குமா ரசூலுல்லா கேக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, ஆறு மூட்டுக்கு முன்னுக்கு ஓடுறா, அஞ்சு முறை குளிக்கிறதா, நிச்சயமா அழுக்கே இருக்காதயா ரசூலுல்லா. அந்த மாதிரிதான்ப்பா, ஒரு நாளைக்கு அஞ்சு முறை நீங்க தொழுது நீங்க டைம்ல உங்களோட உள்ளத்துல அழுக்கே காயிட்டாங்க. ஆத்த குணந்தாங்க இயற்கைய, அல்தைந்து பதில எடுத்தாங்க, எடுத்து போட்டு தொழுகி திருப்புறாங்க. அப்போ இயற்கையிலிருந்து இறைவனை நோக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருப்புறார்கள். படுத்து கிடக்குறாங்க, சிரிச்சுக்கிட்டு எழும்புறாங்க. என்ன யார் சொல்லா சிரிக்கிறீங்க, எனக்கு ஒரு சூரத் இறங்கி விட்டது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன ஆவுதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இன்ன ஷானியக்க, உங்களை யாரு திட்டினானோ கோபிஃபானோ ஹுவல் அபுத்தர், அவன் தான் சந்ததி இல்லாமல் போவான், அட்ரஸ் இல்லாமல் போவான். அவனுக்கு எட்டு புள்ளை இருந்தது, ஆம்பளை புள்ளை. ரசூல்லாக்கு ஒரு ஆம்பளை புள்ளை இல்லை, எல்லாம் மூத்தா பிடிச்சது. அந்த அவன் பேரை மட்டும் சொன்னதால தெரியுது, எட்டு புள்ளை உலகம் இல்லை, அவன் அட்ரஸும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய சந்ததிகள், ரசூலுல்லாவுடைய உம்மத்துகள் இன்னைக்கு தெரியுது. அல்லாஹ் சொன்னது நடந்ததா இல்லையா சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, இப்ப சொல்லிவிட்டு சொல்றாங்க, கௌசர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் தந்திருக்கக்கூடிய ஆறப்பா. அது நிறைய அளவுகள் இருக்கிறது, அதில் நட்சத்திரங்கள் அளவுக்கு அதில் கோப்பைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது, வந்தவன் எல்லாம் தண்ணி குடிப்பான், தண்ணி குடித்தா அவனுக்கு தாகமே வராது. என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் அங்கே வருவார்கள், நான் என்னுடைய உம்மத்து உம்மத்து என்று சொல்வேன். ஆனால் அவர்களை அந்த திமிர் பிடித்த ஒட்டகங்களை இழுத்து கொண்டு போவது போல இழுத்து கொண்டு போய்விடுவார்கள். என்ன செய்தார்கள் இவர்கள் என்று கேட்பார்கள். என்ன செய்தார்கள், உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மார்க்கத்தை இவர்கள் மாற்றினார்கள். உங்களுக்கு பின்னால் நபிக்கு மேலால இவங்க மார்க்கத்தை செஞ்சாங்க. சுகன் சுகன் லிமன் வையர வைதி, எனக்கு பின்னால் என்னுடைய மார்க்கத்தை மாற்றுறவங்க எல்லாம் தொடங்கே போட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்க சகோதரர்களே. இப்ப பாருங்க, ரசூலுல்லா இப்படி குந்திக்கிட்டிருக்கிறாங்க, குந்திட்டு கேட்கிறாங்க, யாராவது நல்ல கனவு கண்டா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பொம்பளை வருகுது, வந்து சொல்லுது, யார சூழலாம், நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த ராவ் வந்து நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்தது, அந்த சொர்க்கத்தில் காற்று அடித்து கொண்டே இருந்தது. அங்கே பார்த்தேன் இன்னார் 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 என்று சொல்லி 12 பேர் வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அப்படியே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சேட்டில் எல்லாம் அழுக்கம் விட்டு இரத்தமும் காயமும் என்று கிழிஞ்சு போயிருந்தது. முகமெல்லாம் பல்லெல்லாம் உடஞ்சி இரத்தம் வடிகிறது. இப்போ அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, பைதா என்று சொல்லக்கூடிய ஆறு இருக்கிறது, அங்கே போய் குளியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் தாண்டி குளித்தார்கள். இப்போ பௌர்ணமி நிலவு மாதிரி அவர்கள் பிரகாசமாக வந்து விட்டார்கள். அந்த 12 பேருக்கும் 12 தங்கத்திலான கதிரைகள் போடப்பட்டது, போடப்பட்டு இப்பதான் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி 2-3 ஹூர்லீன்கள் வந்து எல்லாருக்கும் பேச்சம்பல தட்டை கொண்டு வச்சார்கள். அவர்கள் திண்டார்கள், திண்ட போது என்னையும் எடுத்து திங்க சொன்னார்கள். நானும் ஒரு 2-3 கனவுல திண்டேன், திண்டுட்டு முடிச்சிட்டேன் யார சொல்லா, இப்போ உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு கனவை சொன்னாங்க. முஸ்னத் அஹமதுல வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஷேக் அல்லாமா ஷைபுல் அர்ராவுத் மேலும் பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்கிறார்கள். அதனால நீங்க தைரியமாக இன்ஷா அல்லா இந்த ஹதீஸை சொல்லலாம். இப்போ சொல்றா வந்துட்டேன் யார சொல்லலாம் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு அப்படி போறா. போற நேரத்துல ஒரு சஹாபி வாராரு. ரசூலுல்லா அந்த டைம்ல யுத்தத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பியிருந்தாங்க. யார ரசூலுல்லா, அந்த யுத்தத்துல நாம வெற்றி, ஆனா இன்னார் 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 இந்த 12 பேரை மவுத் ஆயிட்டாங்க. இந்த பொம்பளை எந்த 12 பேரை சொன்னாலோ அந்த 12 பேரையும் மவுத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாக்கு அந்த பொம்பளை சொல்றா, ரசூலுல்லா சொல்றா அந்த பொம்பளையை திருப்பி கூப்பிடு. கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இப்ப கேக்குறாங்க, நீ என்னமா சொன்ன, யாருடைய பேர் யாருடைய பேர், இன்னார் இன்னார் இன்னார், அவ்வளோ பேர் நீ சொன்னது உண்மை. இப்பதான் அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குளிக்க வச்சு இப்போ முதலாவது பேர்த்தம்பளை சாப்பாடு கிடைக்குது.
பேர்த்தபல சாப்பாடு கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே எங்களுக்காக வேண்டி சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, 11:20 ஆச்சு தானே, நிப்பாட்டுவோம். பரவாய், அவர் தலைவர் நிப்பாட்ட சொல்றாங்க. இன்னும் 1.5 பக்கத்துக்கு மேல என்ன சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா, சுருக்கம் என்னண்டா, நீங்க எந்த இயற்கையை நீங்க பார்த்தாலும் அதுக்கு பின்னுக்க ரசூலுல்லாஹ் ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறாங்க. குரான் ஒரு கதை ஒன்று சொல்லிக்குது, குரான் ஒரு கதை ஒன்று சொல்லிக்குது. இப்ப பாருங்க, கடைசியாக விஷயத்த சொல்றேன். அம்ரு இப்னு ஷரீத் ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹோட ஒரு நாள் நைட்டு ஒட்டகத்துல பின்னுக்கு இருந்து நான் போனேன். ரசூலுல்லாஹ் எப்போ ஒரு ஆவு பயணம் தான் போவாக, அலைக்கும் பி துல்ஜாம்பாகா, நீங்க நைட் பயணம் போங்க, ஃபைனல் அருள துத்துவாபில்லை, நைட்டில் பூமி சுருட்டப்படும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ உண்மையான விஷயம், ஒரு டிராஃபிக் இக்காது, ஒரு பிளக் இக்காது, புஷுன்னு ஓடி போயிடலாம். அது சொல்றா, அப்படி நைட்டில் பயணம் சுருட்டப்படும் என்று சொல்கிறாங்க. எந்த கடவுள்கிட்ட பேரில் வந்த யாராவது இதெல்லாம் சொல்லிப்பாங்களா? ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாரு. இது எழுத படிக்க தெரியாத ஒன்று சொல்ல, ஒரு சொல்ற ஹதீஸ்களை பாருங்க, வசனங்களை பாருங்க. இரவுல இப்போ கேட்கிறாங்க, அந்த அம்ரு இப்னு ஷரீத்திட்ட கேட்கிறாங்க, ஹல்மாக்க மின் ஷிக்ரி உமையத் பின் தி ஸல்த், உமையத் பின் தி ஸல்த் பாடிய கவிதைகளில் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் பின்னுக்கு தானே ஈக்கிறாரு, அப்போ இவர் கவிஞர் போல, அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறார் ஈக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை பாடுறாரு. அந்த கவிதை என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லம் யத்னி அஜலி ஹத்தா இக்தசைத்து மினல் இஸ்லாமி சிர்பாலா, இஸ்லாத்துடைய ஆடையை நான் அணியும் வரை என்னுடைய அஜலை நீட்டி வைத்தான் என்னுடைய வாழ்க்கை, அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். அப்படி ஒரு கவிதை, அதே ரசூல்லா கிட்ட அவர் சொல்றாரு. சொன்னதோட ரசூல்லா சொல்றாங்க, ஹி அரபுல என்ன சொல்றாங்க, ஹி ஹீனா என்ன அரபுல, ஒன் மோ. அவர் இன்னொரு கவிதையை சொல்றாரு, ஹி ஒன் மோ, இன்னொன்று மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி 100 கவிதையை சொல்லோடத்தோட ஹீங்கிறாங்க ரசூல்ல. அவர் சொல்றாரு ஹாங்கிறார், இதுக்கு மேல எனக்கு தெரியாது யார சொல்லுல்லா, இதுக்கு மேல எனக்கு தெரியாது யார சொல்லுல்லான்னு சொல்றாங்க. நீங்க என்ன நான் சொல்றேன் தெரியுமா, அழகான கவிதைகளாக இருந்தா நீங்க ரசிக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி தருகிறது, ஆனா இந்த ஹதீச மட்டும் எடுத்தீங்கன்னா முழு நேரமும் கவிஞர்களாவே போயிருவீங்க. எப்பவும் ஹதீஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டு தீர்ப்பு உலக போயிடக்கூடாது. ரசூல்லா சொல்றார்கள், என் எம் தலிய ஜவுஃபுர் ரஜ்லி கைஹன் எரிஹி ஹைரும் இன் எம் தலிய ஷரா, ஒரு மனிதனுடைய வயிற்றிலே கட்டி வந்து சலம் கட்டுவது இருக்கிறது சீல், அது கட்டுவது கூட சிறந்தது, அவனுடைய கல்பு உள்ளம் கவிதையால் நிறைவதை விட. விளங்கி போச்சா விஷயம், நிறைஞ்சிடக்கூடாது. சும்மா ஒரு நேரத்துக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு ரெண்டு கவிதை நல்ல கவிதையாக இருந்தால், இப்போ உள்ள கவிதை ஒன்றும் சரி வராது. ஈக்கிறதுல பார்த்து உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, என்ன பார்த்து சொல்றாரு, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி பாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்களே, அது நம்ம தவறு கிடையாது, நம்ம அந்த மாதிரி யோசிக்கணும். ஆனால் அதுல இசைய போடுறதுக்கு நம்ம வார்த்தை என்ன செய்யல, அனுமதி தரவில்லை என்பதை சொல்வதற்காக வேண்டி சொல்றேன். அதுல தொடர்ந்து இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கவிதையெல்லாம் கேட்டாங்க, கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, காத யுஸ்லிமே, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு நெருங்கிட்டான்ப்பா, இதெல்லாம் படிச்சா ஆனா இஸ்லாத்துக்கு வரையில, அவ்வளோத்தையும் படித்தான். இன்றைக்கும் எத்தனையோ கவிஞர்கள் என்னவெல்லாம் எழுதுறாங்க, நாளை பொழுதே இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாடு, ஃபுல் தவக்கல் பாட்டு, அவன் இஸ்லாத்துக்கு வந்தானா வரையில்ல, அதான் ரசூலுல்லாஹ் சொல்றான், காத ஐ முஸ்லிமே, அவன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அவன் என்ன செய்தான், அவன் நெருங்கினா அவன் வர கிடைக்கல. அப்ப நம்மளும் அந்த மாதிரி யோசிக்கணும் சகோதரர். ஒரு கவிதையை கேட்டாலும் சரி, அவனை இஸ்லாத்தை பற்றிய கவலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. இந்த மார்க்கம் இயற்கையானது, இந்த மார்க்கத்தின் இயற்கை தன்மையை தோங்கி வைத்தவர்கள் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இந்த இயற்கையை கொடுத்தான்.
தாடி வைக்கிறது, மீசையை கத்தரிக்கிறது, ஹத்தனா செய்யறது, நகம் வெட்டுறது, மூக்குக்கு தண்ணி ஊட்டுறது, ப்ரஷ் பண்றது, கைகால் வரகு நல்லா தேய்ச்சி கழுவுறது, முழுசா சுத்தமான சப்ஜெக்ட் தான். எல்லாத்தையும் இந்த இது முடிகளை மறைவிடங்கள்ல இருந்து வலிக்கிறது எல்லாத்தையும் செஞ்சான். இப்ப ஹத்தனா செய்ய சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எத்தனை வயசு? 80 வயசு. 80 வயசுல ஹத்தனா செய்ய சொல்றான். எப்படி செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்ல இல்ல. இப்ப வெற்ற வரம் இல்ல, எடுத்தாங்க ஒரு உளிய எடுத்து அவர்களுக்கு அவர்களே அந்த ஷேகு 80 வயசுல அப்படி தனியே செஞ்சுக்கிட்டாங்க. வேதனையில அழுகுறாங்க. ஆன்டிபயோட்டிக் ஆயிருந்தது, தக்கிற குடிசை ஆயிருந்தது, பெயின் கில்லர் ஆயிருந்தது, என்ன இருந்தது, அழுகுறாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே இப்ராஹிமே, உன்னை ஹத்னா செய்யத்தான் சொன்னேன், ஏன் அந்த ஆயுதத்தால் நீ செய்தாய்? கதூம் என்ற ஆயுதம். ஏன் அந்த ஆயுதத்தால் செய்த? நான் தான் இப்ப சொல்லையில் எப்படி செய்யறது என்று. யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையை கேட்டதன் பின்னால் ஒரு செகண்ட் கூட பின் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதான் வெட்டி போட்டேன், அதுதான் வெட்டி போட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான், வத்தகதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம என்ற கூட்டாளியாகவே ஆக்கி கொண்டேன். நீங்க மகன் அறுத்தது, மாடு அறுத்தது, ஆடு அறுத்தது, அதான் இப்ராஹிம் சொல்லுவீங்க. 80 வயசுல தன்னுடைய உறுப்பை தானே வெட்டி எடுப்பது என்று சொன்னால், நஊது பில்லாஹ். சகோதரர்களே, ஒவ்வொரு இயற்கை தன்மையோடும் நினைத்து பாருங்கள், எல்லாத்துக்கும் பின்னால் இந்த இயற்கை மார்க்கம் ஒன்று நிற்கும். அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி இருக்கும், நபியுடைய ஹதீஸ் இருக்கும், இந்த இயற்கையை அனுபவிப்போம். அதே நேரத்தில் வந்த ஒவ்வொரு இயற்கைக்கு பின்னால் நிற்கிற அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம் நம்முடைய மூளையும் திருப்புவோம். திருப்பினா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய முழு நேர வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய இருக்கிறாக மாறிவிடும், அல்லாஹ்வுடைய விக்கிராக மாறிவிடும், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹாக எங்களுக்கு மாறிடும். மாறுமா இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய முழு வாழ்க்கையும் இயற்கையோடு அனுபவித்து கொண்டு தான் இந்த உலகத்தை விட்டு போக போறோம். அந்த இயற்கையோடு அனுபவிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வே அவன் தூதரை அந்த போதனைகளை நினைச்சு பாருங்க. எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தை உண்மையான முறையை விளங்கி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், அதாவது பேசாத தலைப்புகள் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் சில எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை தேடி எடுத்து கொண்டு பேசுறது. சில வேலையில் அது உணர்வுபூர்வமாக இருக்கும், சிலது சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளால் ஏண்ட ட்ரை பண்ணி பேசுறது இன்ஷால்லா. உங்களுக்கு திருப்தியோ திருப்தி இல்லையோ தெரியல, அல்லாத திருப்திக்காக வேண்டி நான் இந்த சில விஷயங்களை சொன்னேன். அக்குலு கௌலி ஹாதா, வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும், வஸ்தஃபிரு இன்னஹு ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக வதுப் இலைக்.